Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படினா எலக்ட்ரான் நுண்ணோக்கி. சோ இந்த நுண்ணோக்கி அப்படிங்கற டம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலகுகள்ல பார்த்தோம் ஒளியியல் நுண்ணோக்கி அப்படினு. அங்க என்ன அப்படினா ஒளியை பயன்படுத்தி அந்த நுண்ணோக்கியை செயல்பட வைப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்களை பயன்படுத்தி இந்த நுண்ணோக்கியினுடைய செயல்பாடை பார்க்க போறோம். அப்ப நுண்ணோக்கி அப்படினா என்ன? நுண் அப்படினா சிறிய இல்லையா? அப்ப சிறிய பொருட்களினுடைய உருவத்தை பெருசா பாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் அது நுண்ணோக்கி. அப்ப இதுக்கு ரெண்டு செயல்பாடுன்னு சொல்லலாம் நுண்ணோக்கியை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் அப்படின்னா என்ன? சிறிய பொருளினுடைய பிம்பத்தை பெருசா காமிக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா பகுதிறன், ரிசால்விங் பவர்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். பகுதிறன் அப்படின்னு என்ன? ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய இரண்டு அடுத்தடுத்த புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக சிறிய தொலைவை ஈஸியா கண்டுபிடிக்கும். சோ அது வந்து பகுதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு செயல் இருக்கு. சரி, எலக்ட்ரான் நுண்ணோக்கின்னு வருவோமே, இங்க எலக்ட்ரான்களை தான் பயன்படுத்த போறோம். ஏன்னா டி ப்ராலியே சொல்லியிருந்தாரு, அதாவது முதல்ல டி ப்ராலி சொல்றதுக்கு முன்னாடி ஒளிக்கு வந்து இரண்டு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லிச்சு இல்லையா? ஒன்னு அலைப்பண்பு, இன்னொன்னு வந்து துகள் பண்பு. இதே மாதிரி பருப்பொருளுக்கும் என்ன இருக்கு? அலைப்பண்பு இருக்கு, துகள் பண்பு இருக்கு அப்படின்னு டி ப்ராலி வந்து சொன்னாரு 1924. அப்ப அதுல ஒரு பண்பு தான் எலக்ட்ரானின் அலைப்பண்பு. அப்ப எலக்ட்ரானுடைய அலைப்பண்பினுடைய அடிப்படையில இந்த நுண்ணோக்கிய வடிவமைச்சதுனால இந்த நுண்ணோக்கிக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி. சரியா? அப்ப இதனுடைய தத்துவம் கண்டிப்பா நம்ம எழுதணும். தத்துவம் இயங்கும் நிலையில் உள்ள எலக்ட்ரான்களின் அடிப்படையில இது செயல்படுது. ஓகேவா? மூவிங் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இந்த விளக்கத்தை வருவோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒளியல் நுண்ணோக்கின்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரியான படம் டயக்ராம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் மூலத்துக்கு பதிலாக ஒளி மூலம். ஒளி மூலங்கிறது ஒளியை உமிழக்கூடிய ஒரு பொருள். எக்ஸாம்பிள் சூரியனை சொல்லலாம். பட் ஆய்வகங்கள்ல சூரியனை நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அது வந்து இயற்கை பெருசு. அதனால வந்து செயற்கை முறையில ஆய்வகங்கள் என்ன பண்ணோம்? மின் பல்புகளை வந்து பயன்படுத்தி ஒளியை உமிழ வைப்போம். அதே மாதிரி ஒளிக்கு பதிலாக எலக்ட்ரான்களை உமிழ வைக்கிறதுக்காக நம்ம எலக்ட்ரான் மூலம் பயன்படுத்துறோம். இதுக்கு முன்னாடி வந்து டேவிசன் ஜெர்மர் ஆய்வுகளை கூட படிச்சிருந்தோம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு மின் இழை, அதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த மின்னழுத்தத்தை தரக்கூடிய ஒரு மின்கலருக்கு இணைச்சிருப்போம். இணைச்சு இதை வந்து என்ன பண்ணுவோம்? வெப்பப்படுத்துவோம். அப்ப வெப்ப அயனி உமிழ்வு என்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில படிச்சிருக்கோம் எலக்ட்ரான் உமிழ்வினுடைய வகைகள். ஓகேவா? அப்ப இது வெப்பப்படுத்தும் போது வெப்ப அயனி உமிழ்வு மூலம் இதுல இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும். அதனால இதுக்கு பேரு எலக்ட்ரான் மூலம், எலக்ட்ரான்களை கொடுக்கறதுனால. சரியா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்க்கணும், கம்பாரிசன். ஏன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கி பக்கத்துல ஒளியல் நுண்ணோக்கி படம் கொடுத்திருப்பாங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செயல்பட எல்லாம் சேம் தான். பட் என்ன, அங்க வந்து ஒளி மூலம் யூஸ் பண்ணிருப்பாங்க, இங்க எலக்ட்ரான் மூலம். பட் ஒளி மூலத்தை பயன்படுத்துறதை விட எலக்ட்ரான் மூலத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த நுண்ணோக்கியில உருப்பெருக்கமும் அதிகமா இருக்கும், பகுதிறனும் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒளியினுடைய அலைநீளம் இல்லையா? ஒளியல் நுண்ணோக்கியில ஒளியை பயன்படுத்துவோம், எலக்ட்ரான் நுண்ணோக்கியில எலக்ட்ரான் அலைய பயன்படுத்துவோம். ஓகேவா? அப்போ ஒளியும் ஒரு அலைதான், ஒளியினுடைய அலைப்பண்பை நம்ம யூஸ் பண்றோம், அல்லனா எலக்ட்ரானுடைய அலைப்பண்பு, ரெண்டுமே அலைப்பண்பு தான் இல்லையா? இப்ப ஒளியல் நுண்ணோக்கியில வந்து ஒளியை பயன்படுத்துறோம், எலக்ட்ரான் நுண்ணோக்கியில வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்களை பயன்படுத்துறோம். அப்ப இங்க ஒளியலை, இங்க எலக்ட்ரான் அலை. சரியா? ஒளியலை எக்ஸாம்பிள் வந்து கண்ணூறு ஒளின்னு சொல்லுவோமே, அதனுடைய அலைநீளம் அதிகம். அலைநீளத்துக்கு என்ன லெட்டர்? லாம்டா அதிகம். ஆனா எலக்ட்ரான்களுடைய அலைப்பண்பு எங்க படிச்சிருப்போம்? டி ப்ராலியில படிச்சிருப்போம். சோ இதனுடைய அலைநீளம் வந்து பாத்தீங்கன்னா லாம்டா குறைவு, லெஸ்ஸா இருக்கும். அப்ப குறைந்த அலைநீளம் இருக்கக்கூடிய ஒளி, புரியுதா, அதிக பகுதிறனை கொடுக்குமா? ரைட். ஓகே. அப்ப இதனுடைய அலைநீளம் அதிகம், இங்க அலைநீளம் குறைவு. அப்ப எலக்ட்ரானை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எலக்ட்ரான் அலையினுடைய அலைநீளம் குறைவா இருக்கிறதுனால அந்த நுண்ணோக்கியினுடைய பகுதிறன் அதிகமா இருக்கும்.
ஆனா ஒளியியல் நுண்ணோக்கியில வந்து ஒளியினுடைய அலை நீளம் இதை விட அதிகமா இருக்கிறதுனால அங்க பகுதிறன் குறைவு. சோ இப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒளியியல் நுண்ணோக்கி அப்படின்னா 2000 மடங்கு என்ன பண்ணுமோ ஒரு பொருளினுடைய பிம்பத்தை பெருசா காமிக்கணும். எது? ஒளியியல் நுண்ணோக்கி. ஒளியியல் நுண்ணோக்கி எத்தனை மடங்குப்பா? 2000 மடங்கு. ஆனா எல்லா சூழ்நிலைகள்லயும் ஒளியை பயன்படுத்தி அந்த பொருளினுடைய உருவத்தை பெருசா பாக்குறது கஷ்டம். அதனால வந்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பயன்படுத்தினீங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி இப்ப பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையில வந்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியை தான் பயன்படுத்துறாங்க. தொழில்துறையிலையும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இரண்டு பொருட்களை சேர்க்கும் போது ஒழுங்கா சேரல, இடையில வந்து அந்த வெடிப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த வெடிப்புகளை ஈஸியா எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலமா என்ன பண்ணலாம்? கண்டறியலாம். சரியா? ஓகே. எனிவே, அப்ப எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை மடங்கு ஆராய்ச்சி துறையில வந்து எத்தனை மடங்கு உருப்பெருக்கம் செய்யறதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா 2,00,000 மடங்கு. 2,00,000 எத்தனை ஜீரோ? 1, 2, 3, 4, 5. அதாவது 2×10^5 மடங்கு. ரொம்ப அதிகம். ஒளியியல் நுண்ணோக்கியில வந்து இருக்கக்கூடிய உருப்பெருக்கத்தை விட எலக்ட்ரான் நுண்ணோக்கியில இருக்கக்கூடிய உருப்பெருக்கம் ரொம்ப அதிகம். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா 10,00,000 மடங்கு வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ரீசெண்டா வந்தது. ஆனா ஆராய்ச்சி துறையில வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 2,000 மடங்கு. ஆனா முதல்ல இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கிய வந்து வடிவமைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் இயற்பியலாளர் எர்னஸ்ட் ருஸ்கா. எப்ப அப்படின்னா 1931லதான் முதல்ல அந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கியை வடிவமைக்கிறார். அப்ப அந்த நேரத்துல அவர் வடிவமைக்கிற டைம்ல ஒரு பொருளினுடைய பிம்பத்தை 400 மடங்கு என்ன பண்ண முடியுமா? இந்த நுண்ணோக்கியை பயன்படுத்தி பெருசா காமிக்க முடியுமா? பிம்பத்தை எத்தனை மடங்கு? 400 மடங்கு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 10,00,000. அது ஆராய்ச்சி துறையில வந்து பாத்தீங்கன்னா 2,00,000 மடங்கு. சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒளியியல் நுண்ணோக்கியில வந்து நம்ம பயன்படுத்துறது இந்த மாதிரியான ஒரு லென்ஸ். சரியா? சோ இத வந்து குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இணையான கதிர்கள் வந்துச்சு அப்படின்னா பட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல குவியும். அதனால இதை வந்து குவி லென்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய கதிர்களை இணையான கதிர்களாகவும் மாற்றக்கூடியது. அங்க வந்து கண்ணாடியால செஞ்சிருப்பாங்க. ஆனா எலக்ட்ரான் நுண்ணோக்கியில வந்து இதே நேச்சர் தான், இதே பண்பு தான். ஆனா அதே நேரத்துல இங்க வந்து அவங்க பயன்படுத்துறது உலோக லென்ஸ், உலோகத்தால செய்யப்பட்ட லென்ஸ், மின்காந்த லென்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா எலக்ட்ரான்களை மின்புலத்தாலையும் காந்த புலத்தாலையும் என்ன பண்ண முடியும்? விலகல் அடைய வைக்க முடியும். அப்ப மின்காந்த லென்ஸை பயன்படுத்தி தான் எலக்ட்ரான்களை குவிக்கிறாங்க. சரி, அப்ப இங்க பயன்படுத்தக்கூடிய இந்த மின்காந்த லென்ஸ எப்ப யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா 1926ல இல்லையா. மின்காந்த லென்ஸ் இதா இருக்கு இல்லையா, இதை எழுதலாம். இங்க எழுதுறேன் மின் காந்த லென்ஸ். 1926ல வந்து யார் இத வந்து டிசைன் பண்றார், உருவாக்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹான்ஸ் போஸ். சோ இவர் தான் 1926ல வந்து இந்த மின்காந்த லென்ஸ வந்து வடிவமைக்கிறாரு. இந்த லென்ஸ பயன்படுத்தி தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கிய 1931ல ஜெர்மன் இயற்பியலாளர் எர்னஸ்ட் ருஸ்கா வந்து வடிவமைக்கிறார். ரைட். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்ல கிடையாது, உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே. எனிவே, இப்ப இதனுடைய அமைப்பு மற்றும் விளக்கத்தை பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் மூலம். எலக்ட்ரான் மூலம் எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன். சோ இந்த மாதிரி சுருள் வடிவில் இருக்கும் ஒரு இழை. இதுல வந்து என்ன பண்ணிருப்போம், குறைந்த மின்னழுத்த மூலம், அதாவது குறைந்த மின்னழுத்தத்தை தரக்கூடிய ஒரு மின்கல அடுக்கு இல்லையா, லோ டென்ஷன் பேட்டரி. இதை கனெக்ட் பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா இது வெப்பப்படுத்தப்படும்.
அப்ப அந்த வெப்ப அயனி உமிழ்வின் மூலமா எலக்ட்ரான்கள் என்ன ஆகும், உமிழும். உமிழக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும், பொதுவா எல்லா திசையிலையும் எப்படி சிதறும். இப்ப இதை என்ன பண்ணணும்னா முடுக்கம் செய்யணும். முடுக்கம் செய்யறதுக்காக டேவிசன் ஜெர்மர் சோதனையிலே படிச்சிருப்போம் இல்லையா. முடுக்கம் செய்யறதுக்காக இந்த இடத்துல கண்டிப்பா வந்து அதிக அளவு மின்னழுத்தத்தை தரக்கூடிய ஒரு மின்கலனை இணைக்கணும், மின்கல அடுக்கு. அப்பதான் இந்த எலக்ட்ரான்களை என்ன செய்யும், முடுக்கம் செய்யும் இல்லையா. இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்புறம் ஒளியியல் நுண்ணோக்கி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திருப்பாங்க. ரெண்டுக்கு அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா, முடுக்கம் செய்யறதுக்கு 60,000 வோல்ட். சோ இந்த பாயிண்ட் நமக்கு இப்ப ரீசெண்டா புக்ல இல்ல. அப்ப இந்த அளவுக்கு மின்னழுத்த வேறுபாடை கொடுத்து எலக்ட்ரான்களை முடுக்கம் செய்யறோம். இப்ப பாருங்க எலக்ட்ரான்கள் இப்படி வருது. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குவிக்கும் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லென்ஸ் ஒரு மின்காந்த லென்ஸ். ஓகே, என்ன சொன்னேன், எலக்ட்ரான்களை வந்து மின்புலம் மற்றும் காந்த புலத்தால என்ன பண்ண முடியும், விலகல் அடைய வைக்க முடியும், நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அப்ப இந்த குவிக்கும் லென்ஸ பயன்படுத்தி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் கற்றை இருக்கு இல்லையா, அத இப்படி வரக்கூடிய எலக்ட்ரான் கட்டைய இணையான கற்றைய மாத்திரும். என்ன படிச்சிருக்கோம், ஒளியியல் நுண்ணோக்கியில பயன்படுத்தக்கூடிய குவிக்கும் லென்ஸ பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒளிக்கதிர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த மாதிரிதான் இருக்கு, அது என்ன பண்ணும், இணையான கதிர்களா மாற்றும் இந்த மாதிரி. அப்ப இதே பண்பை தான் அதுவும் பெற்றிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவாப்பா. அப்ப குவிக்கும் லென்ஸோட வேலை என்ன, 60,000 வோல்ட் மின்னழுத்த வேறுபட கொடுத்து முடுக்கம் செய்யப்பட்ட எலக்ட்ரான் கற்றை வேகமா வருது, விரிஞ்சு வருது, அத இணையான கற்றையா மாத்துறது யாரோட வேலை அப்படின்னா இந்த மின்காந்த லென்ஸினுடைய வேலை. அதனால இந்த லென்ஸுக்கு பேர் குவிக்கும் லென்ஸ். அது மட்டும் இல்ல, இது நேரம் என்ன பண்ணுது, இங்கதான் பொருள் வச்சிருக்கோம், எந்த பொருளினுடைய உருவத்தை பெருசாக்கணுமோ அந்த பொருள் தான் இங்க வச்சிருக்கோம். அப்ப கரெக்டா இந்த இணையா வரக்கூடிய எலக்ட்ரான் கற்றை அந்த பொருள்ல விழுது. பொருள்ல இருந்து வெளியே வரும்போது அது என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரான் கற்றை பொருளினுடைய பிம்பத்தையும் எடுத்துட்டு வரும். ஓகேவா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது, பொருள்ல பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்ப ஒரு பொருள் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே, நம்ம எலக்ட்ரான் உமிழ்வுல படிச்சிருப்போம் இதுக்கு முந்தின அலகுல இல்லையா. ஒவ்வொரு பொருட்களும் அணுக்களால் ஆனது. ஒவ்வொரு அணுவிலையும் வெளிப்புற கூட்டுல நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கும், அதுக்கு பேரு கட்டுரா எலக்ட்ரான்கள். அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா அணுக்கருவோட தளர்வான பிணைப்புல இருக்கும். அப்ப எங்க இருக்கும்னா வெளிப்புறம் இந்த மாதிரி உலோகத்தோட பரப்புல இருக்கும். எப்ப வந்து ஆற்றல், அதாவது ஒரு அலை, மின்காந்த அலை இல்ல ஒளியா இருக்கலாம், இல்ல எக்ஸ் கதிரா இருக்கலாம், காமா கதிரா இருக்கலாம், இந்த மாதிரி விழுதோ, விழும்போது என்ன பண்ணும், அது தன்னோட ஆற்றலை எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கும். இந்த எலக்ட்ரான்கள் இந்த ஆற்றலை பெற்று வெளியே உமிழப்படும். கரெக்டா, இது ஒளிமின் விளைவுன்னு படிச்சிருக்கோம். இதே மாதிரி இங்க வரக்கூடியது எலக்ட்ரான் கற்றை. அப்ப ஒளி கிடையாது, எலக்ட்ரான் அலை இல்லையா. இப்ப எலக்ட்ரான் இப்படி விழுதுப்பா, விழும்போது என்ன பண்ணும், அதிவேக எலக்ட்ரான் இதுல விழும்போது தன்னோட ஆற்றலை யாரு கொடுக்கும், இந்த உலோக பரப்பில் இருக்கக்கூடிய கற்றுரா எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கும். அப்படி அந்த கற்றுரா எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் என்ன ஆகும், அதிகமாகி இந்த எலக்ட்ரான்கள் உமிழும். சரியா, எஸ். இந்த உமிழ்வுக்கு ஒரு பேர் படிச்சிருக்கோம், இதுக்கு முந்தின நம்ம அலகுல ஒன்று படிச்சிருக்கோம். என்ன உமிழ்வு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் வந்து இரண்டாம், அதாவது செகண்டரி எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க, இரண்டாம் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்ப அதிவேக எலக்ட்ரான்கள் ஒரு உலோக பரப்புல விழும்போது, ஒரு பொருள்ல விழும்போது, பொருள்ல இருக்கக்கூடிய கற்றா எலக்ட்ரான் உமிழப்பட்டுச்சுன்னு அதுக்கு பேரு இரண்டாம் எலக்ட்ரான்கள், செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு கரெக்டா. சோ அப்ப இது செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அல்லது இரண்டாம் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அதே மாதிரி வேற படிச்சிருப்பீங்க, என்னது, எலக்ட்ரான்கள் வந்து ஒரு பொருள்ல விழும்போது பொருள் என்ன ஆகும், வெப்பம் வந்து உருவாகும், ஹீட், ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி அதிவேக எலக்ட்ரான்கள் ஒரு பொருளை விழும்போது அந்த அதிவேக எலக்ட்ரான்கள் தன்னுடைய ஆற்றல எதா மாத்திக்கும், எக்ஸ் கதிரா மாறும். படிச்சிருக்கீங்களா, அதிவேக எலக்ட்ரான்கள் அதிக அணு எண் அல்லது அணு எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளை விழும்போது என்ன ஆகுது, எக்ஸ் கதிர் உருவாகுதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப எக்ஸ் கதிரா மாறலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னா நடக்கும். அப்ப இதுல எதுலையுமே அகப்படாம எக்ஸஸா இருக்கிற எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா, அது இந்த பொருள் வழியா வெளியே வரும். அப்ப இதெல்லாம் வேஸ்டா போயிடும், மீதி எலக்ட்ரான்கள் பொருள் வழியா வெளியே வரும்போது பிம்பத்தை எடுத்துட்டு வரும். இப்ப பாருங்க, இந்த பொருளுக்கு பக்கத்துல இதே மாதிரி ஒரு மின்காந்த லென்ஸ் இருக்கு, அது பொருளுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால பொருள் அருகு லென்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா,
இந்த எலக்ட்ரான் கற்றை இந்த பொருளுடைய பிம்பத்தை வெளியே எடுத்துட்டு வருது இல்லையா, அந்த பிம்பத்தினுடைய தலைகீழான பிம்பத்தை வந்து உருவாக்கும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கக்கூடிய குவி லென்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி லென்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சோ இது வந்து முதன்மை அச்சு படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு இல்லையா, சோ இந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கு திருப்பாருங்க பட்டு இப்படி வரும். இது இந்த கால் பகுதி, இது இப்படி வரும். இது கால் பகுதி, இது தலைப்பகுதி. அப்ப பிம்பம் எப்படி கிடைக்குது, இப்படி இருக்கிறது தலைகீழா கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு குவி லென்ஸ் உருவாக்கக்கூடிய பிம்பம் என்னது, தலைகீழான பிம்பம். அப்ப இதே தன்மையை தான் இந்த லென்ஸும் வந்து என்ன இருக்கும், பெற்று இருக்கும் இல்லையா. அப்ப இங்க பொருள் வந்து இந்த பக்கம் தெரியுது, அதனுடைய பிம்பம் இந்த பக்கம் தெரியுது, கரெக்டா. அதே மாதிரி இங்க பாருங்க, பொருளாருக்கு லென்ஸ் வழியா வெளியே வரும்போது இந்த பக்கம் தெரிய வேண்டிய பிம்பம் இந்த பக்கமும், இங்க தெரிய வேண்டியது இந்த பக்கமும், ஏடா அப்படியே மாறி தெரியும், கரெக்டா. சோ இது நேரம் எங்க வரும், அடுத்து இன்னொரு மின்காந்த லென்ஸுக்கு வருது. இந்த லென்ஸுக்கு பேரு வீழ்த்தும் லென்ஸ். அப்ப இந்த வீழ்த்தும் லென்ஸுக்கும் பொருளாருக்கு லென்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த பிம்பத்துக்கு பேர் என்னது, இடைநிலை பிம்பம். வீழ்த்தும் லென்ஸோட யூஸ் இன்னும் இந்த பிம்பத்தினுடைய அளவை வந்து என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் இந்த லென்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய பிம்பம் இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், உருப்பெருக்கப்பட்ட பிம்பமா இருக்கும். இந்த பிம்பத்தை நம்ம எங்க விளைவிக்கிறோம் அப்படின்னா திரையில வந்து விளைவிக்கிறோம். சோ இங்க பாருங்க புகைப்பட தகடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேமரா இருக்கும். சோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புகைப்பட தகடுல இருக்கக்கூடிய கேமராவை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த பிம்பத்தை, இந்த படத்தை நம்ம நேரடியா வெற்று கண்களாலையும் பார்க்கலாம், இல்ல ரெக்கார்ட் பண்ணி புகைப்பட தகடு வழியாகவும் பார்க்கலாம், சரியா. அப்ப இங்க உருப்பெருக்கப்பட்ட அதுவும் பக்கம் இல்லையா மாறி கிடைக்குது நமக்கு பிம்பம், இடது சைடு வலது பக்கமாகவும் வலது பக்கம் இடது பக்கமும். சோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இறுதி பிம்பம். அதை நம்ம திரையில தோற்றுவிக்கிறோம். தியேட்டர்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கியினுடைய தத்துவத்தை தான் அங்க என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க இதே கருவியை, சரியா. சோ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஆனுவல் எக்ஸாம் இந்த க்வெஸ்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.